விரைவு செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழு தலைவர் கு செல்வப்பெருந்தகை தலைமையில் ஆய்வு நடைபெற்றது. திருவண்ணாமலை நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கீழ்பென்னாத்தூரில் உள்ள மாணவர் விடுதி உள்ளிட்ட பல இடங்களில் ஆய்வு நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுக்கணக்கு குழு கூட்டத்தில் வேளாண் உழவர் நலத்துறை, கால்நடை பராமரிப்பு, பள்ளிக் கல்வித்துறை உள்ளிட்ட துறைகளுக்கு ஒதுக்கியுள்ள நிதிகள் குறித்தும் அதற்கான பயன்பாடுகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு பல வருடங்களுக்கு பிறகு இயக்கப்பட்ட சிறப்பு விரைவு ரயிலுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 2009 முதல் பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்தில் மீட்டர் கேஜ் பாதையில் இருந்து அகலப்பாதையாக மாற்றுவதற்கான பணிகள் நடைபெற்று வந்தன. இதைத் தொடர்ந்து ரயில்வே சார்பில் ராமேஸ்வரம் செல்லும் விரைவு ரயில் தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்திலிருந்து சென்னை விழுப்புரம் வழியாக பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 40,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. மேட்டூர் அணையில் நீர்வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளதால் 8 நாட்களுக்கு பிறகு உபரி நீர் போக்கி மதகுகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் காவிரி கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடியாகவும் நீர் இருப்பு சுமார் 93.47 TMC ஆகவும் உள்ளது. கொரோனாவிற்கு பிறகு வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளதாக அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் மலையோர கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மலையோர கிராம மக்கள், வனக்குழுவினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மகேஸ்வரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெளிநாடுகளில் இருக்கும் வேலைவாய்ப்புகள் குறித்தும் அதற்கு விண்ணப்பிக்கும் முறை குறித்தும் விளக்கம் அளித்தார். திருச்செந்தூரில் ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 17 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இத்திருவிழா தொடர்ந்து 12 நாட்களுக்கு நடைபெறும். இன்று அதிகாலை 1 மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் முளையூர் கிராமத்தில் உலக நாட்டுப்புறவியல் நாள் விழா கொண்டாடப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் சார்பில் நடத்தப்பட்ட இவ்விழாவில் ஒயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல கிராமிய கலைகள் நடத்தப்பட்டன. இதில் தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் எஸ்ஆர் காந்தி, மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி இயக்குநர் காமராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இவ்விழாவில் மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு விழாவில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை கண்டு களித்தனா்.